ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாதாம் கஸ்டர்ட் கீர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியானது. இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு திக்கான பால் வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரள் திரளாக இல்லாமல் நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு திரி திரியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கண்டென்ட்டில் நல்ல லிக்விடாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸான கண்டென்ட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பால் வந்து அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் ப்ளஸ் மில்க் அந்த மிக்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஊற்றுற உடனே கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் மில்க் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். ஸோ அது கூட வந்து நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடிஷ்னலாக கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்மளுக்கு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம கலக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ அதனால் நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாதாம் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம நல்லா வந்து திரள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு கீர் வந்து தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கூலிங் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து இதை நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு கூலிங் ஆன பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம அது கூட ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம நான் வந்து பனானா எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஆல்ரெடி வந்து பொமக்ரனேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பனானா வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அடுத்ததாக பொமக்ரனேட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தது நல்லா கூலிங் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு நீங்கள் ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம், பைனாப்பிள், ஈவன் நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணி இதில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பொமக்ரனேட் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து தான் பனானா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாதாம் கஸ்டர்ட் கீர் தயாராகிருச்சு. ஸோ இதில் நம்மளை ஃப்ரூட் மிக்சிங் வந்து நம்மளுக்கு இஷ்டமான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக குழந்தைங்க வந்து இதை நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.